பாதசாரிகளுக்கு முதலில் சாலையை கடக்க வழி விடுங்கள். இந்திய சாலைகளை அனைவருக்கும் பாதுகாப்பானதாய் மாற்றுவோம். பக்கல் அப் யங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் மற்றும் கலைஞர் செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதல்ல வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு நாம 10th ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கோம். இல்லை, பிளஸ் ஒன் ரிசல்ட் வந்து 2 மணிக்கு வெளியிட இருக்கின்றோம். நாம 10th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.32% நம்ம வந்து கடந்த கல்வியாண்டை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க உள்ளபடியே அது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பெரம்பலூர், சிவகங்கை அண்ட் விருதுநகர் 1, 2, 3 இருக்குது. அரசு பள்ளின்னு வரும்போது சிவகங்கை, பெரம்பலூர் அண்டு தூத்துக்குடின்னு வந்திருக்குது. உள்ளபடியே ரொம்ப அதுக்கு பெருமைக்குரியதாக இருக்கின்றது. இன்னும் இதை பார்த்து பார்த்து மற்ற மாவட்ட சிஓஸும் போட்டி போட்டுக்கொண்டு அடுத்த முறை நம்மளுடைய மாவட்டம் நம்பர் ஒன்னாக வரணுங்கிற அளவுக்கு உழைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ இதில் அந்த வெற்றி வாய்ப்பு, அந்த தேர்ச்சி பெற முடியாத இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற மாணவர்களுக்கு தனி தேர்வு என்பதை வந்து ஜூன் மாதம் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 19th 26 வரைக்கும் பண்ண இருக்கின்றோம். அதே போன்று இதே ஜூன் மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளார இதையும் முடிச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க இந்த ஆண்டே கல்வியாண்டே வந்து 11th சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்று நம்புகிறோம். 10th பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 23,000 பேர் வந்து ஆப்சன்டீஸ் இருக்கிறார்கள். ஸோ அவர்களையும் எப்படி இதில் வந்து தேர்ச்சி பெறாமல் இருக்கிறார்கள் அவரோடு சேர்த்து அந்த பிள்ளைகளையும் எழுதி வைக்க, எப்படி 12th வந்து ஒரு முயற்சியாக இன்றைக்கி ஒவ்வொரு சிஓஸ் மூலமாகவும் அந்தந்த ஐடென்டிஃபைட் பண்ணப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எழுதி வைக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதோ அதே போன்ற ஒரு முயற்சி 10th வராத இருக்கின்ற, அதேமாதிரி தேர்ச்சி பெறாமல் இருக்கின்ற அந்த மாணவர்கள் கொடுக்குறோம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லதான், 35 மார்க் வாங்கினாலும் நம்ம பிள்ளை தான், 100க்கு 100 வாங்கினாலும் நம்ம பிள்ளை தான். அதனால் பெற்றவங்க நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்காமல் அவங்களே அடுத்த கட்டத்துக்கு ஊக்கப்படுத்த வேண்டிய அந்த கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே பிள்ளைகளுக்கான அந்த மன அழுத்தத்தை தராமல் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. தொடர்ந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து அந்த கல்வியறிவு பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலத்திலிருந்து அது முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கின்றது. அவருடைய அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் நாள்தோறும் உழைப்போம் என்பதை தெரிவித்துள்ளோம். நிறைய பேர் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், 10th முடிச்சதுக்கப்புறமேட்டு 11th அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க. ஐடிஐக்கும் போகணும்னு ஆசைப்படுவாங்க, பாலிடெக்னிக் போகிறதுக்கும் ஆசைப்படுவார்கள். டெக்னிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக நாங்கள் சொல்லியிருக்கேன். பொதுவாக அந்த எம்எஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்மதில் இருக்கும், நம்மதில் அது டெக்னிக்கல் எஜுகேஷன் போயிடுச்சுன்னா அது வந்து அங்கே போயிட்டாங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் அவுட்ஸுங்கிற கணக்கில் ஆகிடும். அதாவது 10th முடிச்சு 11th வரல பாருங்கள், கம்மியாகிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த முறை ஃபஸ்ட் டைமாக டெக்னிக்கல் எஜுகேஷன் சைடில், பாலிடெக்னிக்கல் சைட்லேயும் வந்து கூப்பிட்டு எத்தனை பேர் வந்து எங்கள் எம்எஸ் நம்பரோடு சேர்ந்துருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கையும் எடுக்க சொல்லியிருக்கோம். அது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு முயற்சியாக அதை எடுக்கணும். எடுக்கும்போது எங்களுக்கு தெரியும் 10th முடிச்சதுக்கு முடியும் எத்தனை பிள்ளைங்க வந்து மேல் படிப்பு தொடர்கிறார்களா தொடரவில்லையா, தொடரவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம், 11th போகாமல் வேறு எங்கெங்கே போயிருக்கிறாங்க, பாலிடெக்னிக்கா இல்லை ஐடிஐ போயிருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும்னு நம்புகிறேன். பொதுவாக அரசு பள்ளிகளை சார்ந்து இன்றைக்கி மாணவச்சங்களுக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 பேருக்கு மேலே இப்போ வந்து இந்த மே மாதத்திலே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் வந்து இன்றைக்கி சேர்ந்திருக்கிறார்கள். நிறைய நம்பிக்கை முதலமைச்சர் மீதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இருக்கின்றது. ஸோ அதை பாதுகாக்க, அதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கும் இருக்கின்றது. தேர்ச்சி என்று வரும்பொழுது எல்லா பிள்ளைங்களும் தான், அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தான். நான் குறிப்பாக சொல்வதுதான், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது. இது போன்ற தேர்ச்சியில் வருகின்ற சதவீதத்தின் மூலமாக இதை நிரூபித்து காட்ட வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக, அதே போன்று எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகள் அந்த பணியாக அதை நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த தேர்ச்சி வைத்து நான் பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் ரொம்ப பின்னாடி இருக்கும் ரிசல்ட்டில். பட் இப்போ இந்த முறை நிறைய வேலூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 மேலே வந்துருக்குது. இது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இல்லை, கண்டிப்பாக அந்த வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கின்ற அந்த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், மற்ற மாவட்டங்களில் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரியும். இதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து அதிகப்படியாக இப்போ வந்து டெம்பரரி டீச்சர்ஸாக இருக்கும்பொழுது கூட இன்றைக்கி கூட நம்மளுடைய டிஆர்பி சேர்மனாக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டவங்க இன்றைக்கி காலான் பண்ணிட்டு போனாங்கன்ட்டு அவங்ககிட்ட நான் மெயினாக அதான் சொன்னேன். நான் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கூட்டத்தொடர்
அவரோட பேசும்பொழுது அவங்க சொல்லும்பொழுது இத்தனை இடம் காலியாக இருக்குது, அத்தனை இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்கிறது வழக்கமாகத்தான் உள்ளது. அது 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 போன்ற ஒரு எண்ணம் வராமல் மக்களிடம் வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆனுவல் கேலண்டர் கொடுக்குறோம் இல்லை என்று சொல்லல டிஆர்பி சார்பாக, அதை இன்னும் அதை வேகப்படுத்தி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ண வேண்டும் என்கிறத அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். மண்டே அன்னைக்கு தான் அவங்க சார்ஜ் எடுக்கிறார்கள். அவங்களும் அதை ஸ்டடி பண்ணிட்டு வரும்பொழுது இன்னும் என்ன ஏற்கனவே வேகமாக இருக்கின்ற இந்த துறை இன்னும் எப்படி அதிகமாக வேகப்படுத்தி அதை செயல்படுத்தலாம் என்பதை நாங்கள் முடிவு பண்ணுவோம். பள்ளிக்கல்வி இயக்குனர் பணியிடமா இப்போ நிரப்பப்படும், ரெண்டு ஆண்டுகள் கோரிக்கை எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை இது மண்டே அன்னைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வச்சுருக்கேன். அது முடிச்சதுக்கு பிறகு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று நாங்கள் கொடுக்கின்ற பட்டியலிருந்து அவர் யாரையும் அவர் தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் அறிவிப்போம். பொதுவாக அரசு பள்ளிகளை சார்ந்து இன்றைக்கி மாணவர்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 பேருக்கு மேலே இப்போ வந்து இந்த மே மாதத்திலே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் வந்து இன்றைக்கி சேர்ந்திருக்கிறார்கள். நிறைய நம்பிக்கை முதலமைச்சர் மீதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இருக்கின்றது. ஸோ அதை பாதுகாக்க அதை காக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கும் இருக்கின்றது. தேர்ச்சி என்று வரும்பொழுது எல்லா பிள்ளைங்களும் தான், அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தான். நான் குறிப்பாக சொல்வதுதான், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது. இது போன்ற தேர்ச்சியில் வருகின்ற சதவீதத்தின் மூலமாக இதை நிரூபித்து காட்ட வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அதே போன்று எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகள் அந்த பணியாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த தேர்ச்சி வைத்து நான் பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் ரொம்ப பின்னாடி இருக்கும் ரிசல்ட்டில். பட் இப்போ இந்த முறை நிறைய வேலூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 மேலே வந்துருக்குது. இது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இல்லை கண்டிப்பாக அந்த வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கின்ற அந்த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், மற்ற மாவட்டங்களில் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரியும். இதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து அதிகப்படியாக இப்போ வந்து டெம்பரரி டீச்சர்ஸாக இருக்கும்பொழுது கூட இன்றைக்கி கூட நம்மளுடைய டிஆர்பி சேர்மனாக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டவங்க இன்றைக்கி காலான் பண்ணிட்டு போனாங்கன்ட்டு அவங்ககிட்ட நான் மெயினாக அதான் சொன்னேன். நான் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கூட்டத்தொடரில் பேசும்பொழுதே அவங்க சொல்லும்பொழுது இத்தனை இடம் காலியாக இருக்குது, அத்தனை இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்கிறது வழக்கமாகத்தான் உள்ளது. அது 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 போன்ற ஒரு எண்ணம் வராமல் மக்களிடம் வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆனுவல் கேலண்டர் கொடுக்குறோம் இல்லை என்று சொல்லல டிஆர்பி சார்பாக, அதை இன்னும் அதை வேகப்படுத்தி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ண வேண்டும் என்கிறத அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மண்டே அன்னைக்கு தான் அவங்க சார்ஜ் எடுக்கிறார்கள். அவங்களும் அதை ஸ்டடி பண்ணிட்டு வரும்பொழுது இன்னும் என்ன ஏற்கனவே வேகமாக இருக்கின்ற இந்த துறை இன்னும் எப்படி அதிகமாக வேகப்படுத்தி அதை செயல்படுத்தலாம் என்பதை நாங்கள் முடிவு பண்ணுவோம். பள்ளிக்கல்வி இயக்குனர் பணியிடமா இப்போ நிரப்பப்படும், ரெண்டு ஆண்டுகள் கோரிக்கை எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை இது மண்டே அன்னைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வச்சுருக்கேன். அது முடிச்சதுக்கு பிறகு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று நாங்கள் கொடுக்கின்ற பட்டியலிருந்து அவர் யாரையும் அவர் தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் அறிவிப்போம். தேங்க்யூ.